மாலைமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் குப்வாரா மாவட்டத்தில் இன்று பயங்கரவாதிகளுடன் நடந்த துப்பாக்கி சண்டையில் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 3 வீரர்கள் உயிரிழந்தனர். பாகிஸ்தான் ராணுவத்திடம் 3 நாட்களாக பிடிபட்டிருந்த இந்திய விமானப்படை வீரர் அபிநந்தன் இன்று மாலை வாகா எல்லையில் இந்திய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டார். பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் குரேஷி ஜெய்ஷி முகமது தலைவர் மசூர் அசாத் பாகிஸ்தானில் உள்ளதை உறுதி செய்துள்ளார். காஷ்மீர் மாநிலம் குப்வாரா மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கி சண்டையில் 2 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஆந்திராவிற்கு வருகை தரவிருக்கும் பிரதமர் மோடியை முதல்வர் சந்திரபாபு நாயுடு கடுமையாக விமர்சித்து கடிதம் எழுதியுள்ளார். பாராளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விரும்புகிறவர்கள் விண்ணப்ப மனுக்களை பூர்த்தி செய்து கொடுத்தனர். திமுக எந்த மதத்துக்கும் விரோதி அல்ல என்று அக்கட்சியின் தலைவர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வீடியோவில் குறிப்பிட்டுள்ளார். மதுரையிலிருந்து சென்னைக்கு அதிநவீன சொகுசு தேஜஸ் ரயில் சேவையை பிரதமர் மோடி காணொலி காட்சி வாயிலாக இன்று தொடங்கி வைத்தார். கன்னியாகுமரியில் 40,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களை பிரதமர் மோடி இன்று தொடங்கி வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு இன்று வந்த பிரதமர் மோடிக்கு எதிராக கருப்பு கொடி போராட்டம் நடத்திய வைகோ மற்றும் மதிமுகவினரை போலீசார் கைது செய்தனர். அதிமுக கூட்டணியில் தேமுதிக வந்தால் வரவேற்போம் என்று பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். கோடை காலத்திற்கு தேவையான மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதால் தமிழகத்தில் மின்வெட்டு வராது என்று அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார். போர் வேண்டாம் என்றும் விமானி அபிநந்தனை பாதுகாப்பாக திருப்பி அனுப்ப வேண்டும் என்றும் வலியுறுத்தி பாகிஸ்தானில் உள்ள பொதுமக்கள் போராட்டம் நடத்தும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. அபுதாபியில் நடைபெறும் இஸ்லாமிய கூட்டுறவு அமைப்பு மாநாட்டில் சிறப்பு பார்வையாளராக சுஷ்மா ஸ்வராஜ் பங்கேற்றதால் இன்றைய கூட்டத்தை பாகிஸ்தான் மந்திரி ஷா மெஹமூத் குரேஷி புறக்கணித்தார். துபாய் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் முன்னணி வீரரான ராஜர் ஃபெடரர் அரையிறுதிக்கு முன்னேற்றம் அடைந்துள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான T20 தொடரில் சிறப்பாக விளையாடிய மேக்ஸ்வெல் மற்றும் லோகேஷ் ராகுல் தரவரிசையில் அசுர முன்னேற்றம் அடைந்துள்ளனர். வலை பயிற்சியில் ஈடுபட்ட போது MS தோனியின் கையில் பந்து பலமாக தாக்கியது. இதனால் முதல் போட்டியில் பங்கேற்பாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பதற்றம் நிலவும் நிலையில் காஷ்மீர் எல்லைக்கு செல்லும் ரசிகரான ராணுவ வீரருக்கு வெற்றியுடன் திரும்புங்கள், நேர் சந்திக்கிறேன் என்று நடிகர் விஜய் வாழ்த்து கூறியிருக்கிறார். ஹானர் நிறுவனத்தின் சமீபத்திய பட்ஜெட் ஸ்மார்ட் போனான ஹானர் 8X சர்வதேச சந்தையில் சுமார் 1 கோடி யூனிட்டுகள் விற்பனையாகியிருக்கின்றன. ட்விட்டர் சமூக வலைதளத்தில் ட்வீட்களை மறைப்பதற்கான வசதி வழங்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் இது மாதிரியான நிறைய நியூஸ் அப்டேட்ஸ்க்கு எங்க மாலை மலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதோட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் மற்றும் டெய்லி மோஷன்ல எங்க மாலை மலர் பேஜ்ல இணைஞ்சிருங்க.